அன்பு சொந்தங்களுக்கு அறிவார்ந்த வனக்குனுடன் இது உங்கள் அமலேஷ் இன்னைக்கு நான் ஒரு டாபிக் பற்றி இருக்கேன் அந்த டாபிக் எதை பற்றி கவர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஃபேமஸ் ராமர் கோயில் பற்றி தான் என்றைக்கு நம்ம பேச போகிறோம் என்னோமா வேணாமா அதாவது மக்களுக்கு ராமர் கோயிலுக்கு வேணுமா வேணாமா நம்ம பேச போகிறதில்லை இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ட்ரை பண்ணலாமே ராமருக்கு ராமர் கோயில் பிடிக்குமா

ஃபர்தராக ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என் சேனலில் வந்து இது டிஸ்கிளைமர் மாதிரி நான் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் கிடையாதுங்க நம்மளாம் மனித மதம் தான் எப்போ ஒரு மனிதன் சக மனிதனை மனிதனாக மதிக்க பழகிறானோ

மனித அவதாரம் இது தெளிவா இருக்கும் ஓகே அவர் வந்து ஒரு மனித அவதாரம் ஓகே இருக்கிறது படுத்துறா போவோம் அதாவது ராமாயண இதிகாசம் படி ராமரோட குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து மிக அன்பு மிக்கவர் யாரிடம் எந்த பாகுபாடு இல்லாமல் பழகுவார் அவர் ஒரு மாவீரர் ஓகேங்களா இது ராமரை பத்தி ராமாயணத்தை சொன்ன கீ பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்து இப்போ இந்த ராமர் கோயில் எங்கே கட்ட போகிறாங்கன்னு பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அயோத்தியா அப்படிங்கிற இடத்துல வந்து கட்ட போகிறாங்க இந்த அயோத்தியா பிறகு ஃபேமஸ் தான் எப்படி ராமாயணம் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த அயோத்தியாவும் ஃபேமஸ் தான் ஏன்னா அது வந்து ராமர் வாழ்ந்த பூமி அப்படின்னு அந்த இதிகாசத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தை டோட்டலாகவே எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டா பயங்கர பேடாக இருக்குது எஜுகேஷனல் வயசும் சரி ஹெல்த் வயசும் சரி நான் இருக்கிறது தமிழ்நாடு ஸோ என்னால் என்னோட மாநிலத்தோட கம்பேர் பண்ண முடியும் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதுவும் சைல்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மக்கள்கிட்ட உத்தரப்பிரதேசம் வந்து பெங்களூருமே ஹைடெக் சிட்டி இங்க யாருமே கஷ்டப்படல மக்கள் எல்லாமே செல்வந்தர்கள் அப்படின்னா வாங்குற டாக்ஸ் பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி நம்ம செல வைக்கலாம் அது வைக்கலாம் இது வைக்கலாம் இங்க மக்களோட அடிப்படை தேவையே இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அது மட்டும் இல்லாம சைல்டு ஹெல்த் ஊட்டச்சத்து குறைபாடு காலமா நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அதை பத்தி டேட்டாஸ் எல்லாம் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தா அதை போய் படிச்சு இப்போ இங்க வருவோம் இங்க அயோத்தியாவோட நிலைமை அதாவது உத்தரப்பிரதேசோட ஒட்டுமொத்த நிலைமையே இங்க ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு அதோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வந்து இன்னும் அவ்வளவால ஒன்னும் குரோத் ஆகல இன்னும் அங்க நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இது அந்த மாநிலத்தோட நிலைமை இப்போ இப்ப ரெண்டையும் லிங்க் பண்ணுவோம் சோ இப்ப அதுக்கு ராமர் கோயில் அங்க தேவையா என்னோட கருத்து என்னன்னா அவ்வளவு தூரம் ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு கோயில் கட்டுவதற்கு பதிலாக ராமர் பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லனா ஒரு பல்கலைக்கழகம் கட்டினோம்னா அது அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா கல்வி கல்வி தான் ஒருத்தனுக்கு வந்து செல்வம் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கல்வியும் இல்ல ஒருத்தருக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலும் இல்ல அப்படிங்கிற அப்படிங்கும் போது அது முன்னேற்றமே கிடையாது அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருபதாயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க இது வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் சோ இவ்வளவு தூரம் ஒஸ்டா இருக்கும் போது நம்ம ஏன் அவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இது நீ சொல்ல நீ யாரும் கேட்டா நான் ஒரு மிடில் கிளாஸ் மேன் எனக்கு தெரியும் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படும் செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் நமக்கு தெரியும் சோ இப்ப இந்த கேள்வியை நான் யார்ட்ட கேக்குறேன்னா ஸ்ரீ ராமரெட்டியை நம்ம கேட்போம் ஏன்னா அவளை வச்சுதான் இவங்க எல்லாம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் போய் கேட்பீங்க கேட்கலாம் ராமர் அப்படிங்கிறது வந்து ஒரு கடவுளாக தான் நம்ம எல்லாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ராமரோட உண்மையான பக்தர் இருக்கு ராமரோட மனசை புரிஞ்சுக்க தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்க எல்லாத்தையும் கேட்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்கள் ராமரை பற்றி மட்டும் யோசிங்க தென் நான் கேட்குற கொஸ்டின்க்கு வாங்க

எப்ப மக்கள் எல்லாம் முன்னேறாங்களோ எப்ப அவங்களோட மக்களுக்கு வந்து அரசாங்கத்து உதவி தேவைப்படாம இருக்கோ அப்ப வர வரி பணத்துல நீங்க கோயில் கட்டிங்க தான் அவர் சொல்லுவார் இது என்னோட பதில் ராமர் கோயிலை பத்தி இந்த பதில் இருந்து நான் எதிர்பார்க்கறேன் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க தெரியல அதாவது நான் பேசுறது கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க திருத்திக்குவோம் நம்மளோட சேனலோட கொள்கை இதுதான் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை தயங்காம பதிவிடுங்க கருத்துக்களை பரிமாறுவோம் நல்ல முறையில்